guys, now we video the OB29 நமக்கு நிறைய கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் மைனஸ் பண்றாங்க அதலாம் பாத்தீங்கன்னா பவர் இன்கிரீஸ் பண்றாங்க அத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா OB29 ஓட 12வது வீடியோ ஓகேங்களா 11 வீடியோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கன் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க யார நம்ம சேனல் ஜாயின் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் அப்படினு கொடுத்து மறக்காம பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க and follow பண்ணாதவங்க follow பண்ணிக்கோங்க link எல்லாம் பாத்தீங்கன்னா descriptionல கொடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ गाइस இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா OB29 full details அதாவது பாத்தீங்கன்னா அக்வேர் ஆனி வேற 11 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கேன் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே பிளேலிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கேன் அதோட link வந்து பாத்தீங்கன்னா descriptionலயே first commentலயே பாத்தீங்கன்னா கொடுக்கேன் உங்களுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் in game updates எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கேன் சோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கங்க ஓகேங்களா So guys, first of all, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்க எந்த கண்ணுக்குல பவர் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கண்ணுக்கோ 6 கண்ணுக்கோ வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க பவர் ஒண்ணொண்ணா பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா USI இது வந்து பாத்தீங்கன்னா போன் அப்டேட்ல தான் வந்தது ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 புல்லட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க and ரேஞ்சும் பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வருது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேபி அந்த இதுக்கு ஏதாட்டி இதில் உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் டபுளாக இருக்கலாம் இல்லை டேமேஜ் சிங்கிளாக இருக்கலாம் மேகசின் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸமேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் கன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் ஆஃப் ஃபேர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா 5% குறைச்சிருக்காங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லது தான் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் எக்ஸமேட் பழைய பிளேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தான் நமக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இருக்குது நானும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் ஓகேங்களா அண்ட் இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் ப்ளஸ்ஸு டேமேஜ் டபுள் தானே வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஷ் டோலுக்கு தான் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப்பு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மசிலோ ஃபோர் கிரிப்போ ஏதோ மட்டும் தான் போட முடியும் ஸ்டாக்கோ ஏதோ தான் போட முடியும் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குன்னே தனியாக ஸ்கோப்பும் கொண்டு வந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா 2x ஸ்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு மசில் ஷார்ட் கன் மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த அட்டாச்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க அந்த ஸ்டாஷ் டோலில் ரேஞ்சு தான் ரொம்ப கேவலமாக இருக்கும் ரேஞ்சு கூட்டியிருக்குது நல்லவே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 அப்டேட்டாக மைனஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5% பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10% அதாட்டு அதை வச்சுட்டு ஓடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா லெஜெண்டரி கன்ஸ்கின் வருது 2 அதாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாதா வெக்டர் வச்சுருக்கும் போது ஒரு கன்னும் 2 வெக்டர் வச்சுருக்கும்போது 2 விதமான கன் ஸ்கின் இருக்கும் அந்த இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டேன் வீடியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள் அந்த 11 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்னுக்கு தான் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய கன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த M188 கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குளவரின்னு தெரில அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ஆர்மன் பெனிட்ரேஷன் ரேஞ்சு ரேட் ஆஃப் ஃபேர் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு 2 ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வருது ஒன்று வந்து கோல்டன் ஷைன்னு ஒன்று வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஷைம்னு வருது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு இந்த 3 ஏதாச்சும் ஒன்று டபுள் ப்ளஸ் இருக்கும் இல்லைனா சிங்கிள் ப்ளஸ் இருக்கும் அதை நம்ம வாங்கினோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 குறைச்சதுனால கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிடும் அந்த கன் ஸ்கின்னை நம்ம வாங்கணுங்கிற ஒரு கேவலமான ஐடியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்குலாம் ஸ்கின் வாங்காதீங்க ஸ்கின் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தலையில் துண்டை போட்டு உட்காரணும் ஏன்னா ஷார்ட் கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் செலவாகும் ஸோ யாரும் பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்கின்னையும் பார்த்திங்கன்னா எடுக்க தேவையில்லை ஓகேங்களா எடுக்காதீங்க அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மசில் அட்டாச்மெண்ட் போடுவோம் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு ஷார்ட் கன் மசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க சாதா மசிலும் இருக்கும் ஷார்ட் கன்னுக்கு ஷார்ட் கன் மசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அந்த மசில் அட்டாச்மெண்ட்டை ஷார்ட் கன்னுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடைக்காது அதுக்கு பதிலாக அந்த ஷார்ட் கன்னுக்குன்னே மசில் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க பார்த்திங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் மேகசீனுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பவரை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி டபுள் மேகசீன் போட்டோம்னா எந்த ஒரு கன்னுக்காக இருந்தாலும் ரீலோட் டக்குன்னு நடந்துடும் ஒரு 60 செகண்ட்ஸா இல்லை 60 நேனோ செகண்ட்ஸா எவ்வளோன்னு தெரில அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்களா இல்லை குறைச்சிருக்காங்களான்னு தெரில 60லேருந்து 40 கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேஷனில் ஒரு 2 கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிலில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் டீம் கூட ஒரு கொலாபரேஷன் கொண்டு வந்து நம்மளுக்கு 2 ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன அப்டேட்டில் சொன்னால் அந்த ஒரு 7 ஜெர்சியும் வரல, இந்த அப்டேட்டில் வரப்போகிறது இந்த 2 ஜெர்சி, இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜெர்சி இருக்குது. ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் ஃபுட்பால் டீம் கூட கொலாபரேஷன் பண்ணி எவ்வளோ ஜெர்சிஸ் தான் இறக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் போட்டு விளையாடுற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பெயிண்ட் அடித்து யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவேன். அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இப்படி ஒரு கொலாபரேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. மெக்டானல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு சாப்பாட்டு கம்பெனி. அது கூட எதுக்குடா கொலாபரேஷன் பண்ணுவீங்க, ஏன்னா சோறாடா போகிற போகிறீங்க பிளேயர்ஸ் எல்லாேருக்கும். சத்தியமாக என்னன்னே தெரில. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிமிட்ரி வேகஸ். ஓகேங்களா, டிமிட்ரி வேகஸ் மூலயமா நம்மளுக்கு நிறைய அந்த கேரக்டரில் இருந்து அப்படி இப்படின்ட்டு நிறைய இது வருது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 11 வீடியோ போட்டிருக்கோம்ல, ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கோல்ட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. எஃப்எஃப் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் தான். ஓகேங்களா, ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல, இந்த ஒரு ட்ரெஸ் தான் நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அப்டேட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸை எல்லோரும் எடுத்துக்கோங்க. நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, நல்லா அந்த பேண்ட்டில் இருந்து அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. எஃப்எஃப் டோக்கனில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான ட்ரெஸ் தான். மறக்காமல் பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். நேற்று வந்து மேக்ஸவனை ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு மேக்ஸவனோட ஸ்கின்னும் எதுவுமே கிடைக்கல, ஆனால் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. டபுள் ரேட் ஆஃப் பேர், ஒரு ரேஞ்சு, மூமெண்ட் ஸ்பீடு தான் மைனஸு. ரொம்பவே ஒரு நல்ல கண்ணாக பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இன்றைக்கி வந்தால் நேற்று வந்தால் மேக்ஸவனை எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்தால் கேரக்டர் கூட டீம் கன்று ஸ்கின்லாம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திவா கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமிட்ரி கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, இந்த 4 விதமான கன்று ஸ்கின்னு டீம்டு கன்று ஸ்கின்னாக வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது பேர் வந்து திவா கேரக்டருக்கு கூட இந்த ஒரு 4 கன்று ஸ்கின் வருது. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் டீம் கன்று ஸ்கின் கொண்டு வருவாங்க. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோவில் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். இதை விட 100க்கணக்கான அப்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஓகேங்களா, OB29ல் உள்ள வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவான வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து மறக்காம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் மறக்காமல் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துருங்க. ஓகேங்க, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு. ஸோ டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நாளைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒன்று போடுதேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான்.